எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பேசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்திரத்தில் நாள் பிரயாணமாய் பிரயாணம் போய் ஒரு சூறச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவனல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் இதை வாசிக்கிறோம் எலியா இப்படி சில பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க இல்லைங்க பெரிய மனுஷன் சாதாரணமாக நாள் இல்லை எலியா வானத்துலேருந்து அப்படியே அங்கே இறங்கின ஒரு மனுஷன் அங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே மனுஷனாக துரத்தி பிடிச்சி வெட்டி எல்லாரையும் வீழ்த்தி எஸ்எபிஎல் உடைய எஸ்எபிஎல் பேச்சை கேட்டு இஸ்ரவெயல் ஜனங்களை எல்லோரும் திருப்பிடுறாம அதனால் கோவத்தில் அந்த எல்லா தீர்கத வெட்டி வீழ்த்திறான் ஒரு மனுஷனாக எல்லா செய்கிறான் ரொம்ப டயர்டாயிடும் ஆகிட்ட உடனே ஒரு செய்தி வேறு வருது எஸ்எபிஎல் வந்து உன்னை கொன்னுறன்னு சொல்லிக்கிறாள் நாளைக்கு இந்த நேரத்தில் உன் தலையை தூக்குறன்னு சொல்லிட்டாப்போ நீ பார்த்துக்க இப்போ இன்னொரு செய்தி அதுவும் ஒரு டயர்டாகிப்பச்சு ஒரு பக்கம் அந்த ஜனங்களோட பாகால் தீர்க்கதிகளோடு போராடி ஜெயிச்சது இன்னொன்று உடைய வார்த்தை ஃபுல்லாக மனதில் ஆத்மாவே தோய்ந்து பாருங்கள் இப்போ மனுஷனுக்கு என்ன வந்ததுன்னா இந்த வார்த்தை ஈஸியாக வரும் நீங்கள் பல முறை சொல்லியிருப்பீங்க எளியாவது ஒரு முறை தான் சொல்லியிருப்பார் எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க செத்தா போதும்னு சொன்னவங்க மட்டும் சொல்லாதவங்க மட்டும் சொல்லாதீங்க கையை மட்டும் தூக்கிறாதீங்க உங்கள் ஒவ்வொரு முகமே எனக்கு காட்டி கொடுக்குது ஆ இல்லையா என்னடா வாழ்க்கை போயிட்டால் போயிட்டா கூட இருக்குமே சொல்லியிருக்குமா இல்லையா சே கர்த்தர் வந்துவிட்டால் கூட இருக்குமே ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இது ரெண்டும் ஒன்று தான் கர்த்தர் வந்துட்டான்றதும் அதே கேஸ் தான் நம்மளாக போகிறதுன்றதும் நிறைய பேர் இப்போ இப்படி அது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுது ஆண்டவரே நீர் வந்துட்டினா என்ன காரணம் வந்துட்டால் நீங்கள் போயிடுவீங்கன்னு அர்த்தம் இது செத்து போகிறது ஒன்று இல்லை அவர் வந்து உங்களை கூட்டின்னு போகிறது ஒன்று ரெண்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது பரோ ஏன்னா மனிதனுக்கு உள்ளுக்குள்ளாது அந்த அந்த விரக்தி சில நேரத்தில் சில ஆகிடும் ஆத்மா சில நேரத்தில் சோர்ந்து போதுங்க சில நேரத்தில் இது இப்படி நடந்து ஆகுது இன்றைக்கி நம்ம கேள்வி போகிறோமா இல்லைங்களா பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா ஒரு சிலருக்கு சம்பளம் குறைஞ்சி போகுது ஒரு சிலருக்கு செய்தி மேலே செய்தி இன்றைக்கி நல்ல செய்தியை கேட்டால் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு பெரும்பாலமாகவே நல்ல செய்தி வராது அது இன்னும் ஜாஸ்தியாகி போச்சு நியூஸ் ஆரம்பித்து நல்ல செய்தியை கேட்கலான்னா வாய்ப்பே கிடையாது அது இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அதிகம் ஒரு வந்து பாருங்கள் அங்கே அது நடந்து போச்சு மூணாறில் மாபெரும் கொடூரம் நிலை சரிவுனால் ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்க அது மாதிரி ஒரு கொடூரத்தெல்லாம் தூங்கினே இருக்கிறாங்க காலைல பார்த்து எழுந்துச்சுக்க முடியல அப்படியே இறந்து போயிட்டாங்க ஐம்பது ஐம்பது பேர் கிட்டே இறந்து போயிட்டாங்க சில சிலரை தான் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க ஒரு சிலரை இன்னும் எடுக்க முடியலன்றாங்க எப்படி இருக்குது வசதி பாருங்கள் எல்லாம் படுத்துருக்குறான் காலை எழுச்சியாக இல்லவே இல்லைங்க வீடே இல்லை அந்த ஏரியாவே இல்லை நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரில நிலசரி வருதுக்கு முன்னாடி எல்லாம் வீடுங்களா நிற்குது நிலசரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நிறையா நிற்கிது அது அதை அதை பார்க்கும் போது மனமே பதறுது பாருங்கள் இப்போ சில நேரத்தில் வந்து பாருங்க நமக்கு நிறைய செய்திகள் அந்த மாதிரி நம்ம ஆத்மாவை தூய் பண்ணுகிறது நிறைய பேருக்கு சொல்லிருக்கலாம் வேலை போயிடுன்னு சொல்லியிருக்கலாம் அடுத்த நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் நிறைய பயம் வருது இல்லையா ஆனாலும் அவன் போய் தூங்குறான் ஐந்தாவது வசனம் ஒரு சூறைச்சேடின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்த்தபோது இதோ ஒரு தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் எ அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான் பரான் தூதன் கரெக்டாக வேலை செஞ்சுக்கிறான் எழுப்புனா எஞ்சிருப்பா சாப்பிட்டு படுப்பான் நேராக எழுந்துச்சு பார்க்குறான் அங்கே நல்ல ஒரு இலையில் அடை சுட்டு வைக்கப்பட்டிருக்குது தண்ணியும் கொண்டு வந்துருக்குறான் என்ன கொண்டு வந்துருக்குறான் யோசிச்சு பாருங்கள் சில நேரம் சில வீட்டுக்கெலாம் போனேன் சோ சோறு போடுவாங்க தண்ணி வைக்க மாட்டாங்க மறந்துட்டோன்னுவாங்க ஆனால் தெய்வத்தூதன் எதையுமே என்ன பண்ணுறது கிடையாது மறக்கிறது கிடையாது சாப்பாடு வச்சால் தண்ணி என்ன பண்ணணும் வைக்கணும் தெரியுது பாருங்கள் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து வைக்கிறான் வெட்டி எழுப்புறான் எழுப்பி சாப்பிடு பாடுறான் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி வார்த்தை பாருங்கள் தண்ணீரும் தலைமாட்டிலுது அவன் அவனை புசித்து குடித்து திரும்பவும் என்ன பண்ணான் படுத்து கொண்டான் தூதர்கள் சாப்பாடு கொண்டு வருவாங்களா சொல்லுங்க பிரதர் சொல்லுங்கள் கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்களா கொண்டு வருவாங்க எளியாக்கு செஞ்சாங்கன்னா எனக்கும் செய்வாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள் எளியாவுக்கு செஞ்சா எனக்கும் செய்வாங்க யார் கோப்புக்கு செஞ்சால் எனக்கும் செய்வாங்க பிரதர் அப்போ எளியாவுக்கு செஞ்சாங்கன்னா எனக்கும் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் படுத்து நீர் தூங்கிட்டார் திரும்ப வரார் தூதர் ஏழாவது வருஷம் வர கற்றுடைய தூதர் திரும்பம் ரெண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணின்னுங்கிறாரு இதான் லாக்டவுனில் நம்ம செஞ்சுது சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணோம் ஆமாம் எல்லார் பேண்ட்டு சைஸும் பற்றில நிறைய பேர் பாருங்கள் ஆளே வேறு மாதிரி ஆகிட்டாங்க இப்போ வேறு நிறைய டெலிவரி வேறு ஃபார்ம் ஆகி போச்சு இப்போ வந்து பாருங்கள் ஏன்னா லாக்டவுன் ஃபீல்டில் என்ன சாப்பிட்றது தூங்குறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதில்ல ஃபுல்லாக எல்லாமே வீட்டை விட்டு வெளியிலயே போகிறது கிடையாது எக்ஸசைஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது பசங்கள் எங்கள் பசங்களே பாருங்கள் எல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க காலை வந்து கேட்டால் நிசி அங்கே நாங்கள் தான் நின்றுங்கிறா பாருங்க ஏன்னா தெரியல வீட்டில் இருந்து இருந்து சாப்பிட்டு என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் எல்லோரும் ஒரு மாதிரி சேஃப் ப்ளேஸ் ஆகிருக்கிறோம் ஆனால் நான் கரெக்டாக இருக்கிறோம் பாருங்கள் ரொம்ப முக்கிய இது ஏன்னா சாப்பிட்டு தூங்குறது உடனே தேவ வந்து ரெண்டாம் தரம் என்ன ரெண்டாவது வர என்ன பண்ணுறாங்க தட்டி எழுப்பி எழுந்துரு போஜம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் பாருங்கள் எவ்வளோ அக்கறை கத்தருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்ல பாருங்க பிரதர் இதெல்லாம் நீங்கள் விசுவாச்சு பாருங்கள் கத்தர் உங்களுக்காக தூதுரலாம் அனுப்புவார் ஒரு அப்போது எதுவும் தண்ணீர் மட்டும் கிடையாதுங்க நம்ம தேவைகளை கற்று சந்திப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா பாஸ்ட்டுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்க ஒரு மூணு மாதம் நம்ம சபையினுடைய நம்ம சபை மேலே லோன் வச்சுருக்குறேங்க லோன் வாங்கி தான் சபையை இடம் வாங்கியிருக்கேன் கட்டியிருக்கிறேன் கிட்டத்தட்ட பல கோடி இது நீங்கள் நினைக்கிறோம் சாதாரணமாக விஷயம் இல்லை பாருங்கள் செஞ்சுருக்குறேன் நம்ம யாரையும் நம்ம நான் நின்னது இல்லை டிஃபெண்ட் பண்ணது கிடையாது கஷ்டம் தான் அநேக நேரத்தில் பயங்கரமாக நெருக்கும் ஒவ்வொரு முறையும் போய் பேசியிருக்கேன் பேங்க்கில் பேசியிருக்கேன் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட பேசியிருக்கேன் பரவாயில்ல கத்தர் எனக்காக ஒரு தயவு உண்டு போனார் எனக்காக ஒரு தூதனை கத்தர் நிச்சயமாக என்ன பண்ண போகிறார் அனுப்புவார் நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் தோற்று போவது இல்லை கர்த்தர் என் தலையை கவர்க்கவே மாட்டார் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறத ஒரு நாள் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன் விசுவாசிக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் விட போகிறது கிடையாது விடுறதே கிடையாது பாருங்கள் இந்த எண்ணெல்லாம் எனக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே இதுக்குள்ளேதான் விசுவாசிக்க ஏக்கிறேன் நான் நீங்கள் அத்தனை பேர் அப்படியே விசுவாசிக்கிறீங்க ஆ சொல்கிறேன் பயந்துராதிங்க பிதர் எனக்கு ரொம்ப கஷ்டம் பயந்துராதிங்க பிரதர் அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியல பயந்துராதிங்க பிரதர் என் பிள்ளைங்களுக்கு எப்படி எதிர்காலம் உருவாக்கப்படுறது பயந்துராதிங்க பிரதர் ரொம்ப நெருக்கமாக இருக்குது பயந்துராதிங்க பிதர் கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார் விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமனு சொல்லுங்க நிச்சயமாக அனுப்புவார் எனக்காக ஒரு தூதனை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார் அனுப்புவார் அன்றைக்கி எளியா கமிச்சார் யாக்கோ பயந்தில் சொல்கிறார் எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான் அன்றைக்கி எளியாவுக்கு ஒரு தூதன் அனுப்புனார்னா கர்த்த சொந்த ரத்தத்தினால் உங்களை என்னையும் சிந்தி சம்பாதிச்சிருக்கிறார் உங்களை என்னையும் ஒரு அல்ப காரியத்தில் விட்டு கொடுக்க மாட்டார் எத்தனை மாதிரி விசுவாசிக்கிறீங்க அலே லூவியா அதனால தான் பாருங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க உலகத்தான் பேசுகிற மாதிரி என்ன பண்ணாதீங்க பேசாதே ஆவிக்குரிய மண்டலம் ஆவிக்குரிய உலகம் ஆவிக்குரிய பிதா குமாரன் பரிசு தாவியானவர் தேவ தூதர்கள் வாக்கு தத்தங்கள் ரத்தம் இதெல்லாம் நமக்காகவே இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க எத்தமாரி விசுவாசிக்கிறீங்க அப்போ வந்து பாருங்கள் எளியா வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் கத்தர் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார் இது அறிவுக்கு எட்டாத காரியம் பேர் விசுவாசிக்கிறீங்க அறிவுக்கு காரியம் யோசித்து கூட பார்க்க முடியாது தெய்வ தூதர்கள் அங்கேருந்து த இலையில் அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து வச்சு அவனை எழுப்பி சாப்பிட சொ சொன்னால் கத்திர எவ்வளோ பெரிய தேவனாக இருப்பார் கொஞ்சம் யோசிப்பார் ஆமேன்